வரலாற்றை குளிரூட்டப்பட்ட அறைகளிலிருந்து எழுதி கொண்டிருப்பதை விட அந்த வரலாறு நடந்த இடங்களில் சித்திலப்பையினுடைய ஆரம்பகால வாழ்வு இடம்பெற்ற பேர்வலை தர்கா நகர் போன்ற அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களிலிருந்து தொடங்கி கண்டி மாநகரத்தில் அவருடைய வாழ்ந்த பிரதேசங்கள் அவருடைய செயற்பாடுகள் மீண்டும் கொழும்பு நோக்கிய அவருடைய பயணம் என இந்த டாக்குமெண்டரி ஆவண படம் மிக சிறப்பாக நம்பகத்தன்மையுடன் உருவாக்கப்பட்டிருப்பதையும் அதே நேரம் இதனை விறுவிறுப்போடு பார்க்கக்கூடிய வகையில் இதனுடைய எடிட்டிங் தொழில்நுட்பம் அமைந்திருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு நடைபெற்ற இந்த நிகழ்வு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகவே கருதுகின்றேன். இந்த பணியை செய்த அத்தனை சகோதரர்களுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் இந்த இடத்தில் பாராட்டாமல் இருக்க முடியாது. உண்மையில் நம்முடைய வரலாறு என்பது நம் கடந்த கால நம்முடைய தலைவர்கள், செயற்பாட்டாளர்கள், எழுத்தாளர்கள் இவர்களுடைய படைப்புகள், ஆவணங்கள், இவர்களுடைய வாழ்க்கை பதிவுகள் தான் முஸ்லீம் பண்பாடு அல்லது எமது பண்பாடு என்று அடையாளப்படுத்தக்கூடிய விஷயங்கள். நாம் இன்று அடைந்திருக்கின்ற இந்த செழிப்பான நிலைக்கு காரணமான நமது முன்னோர்களை நாம் ஆவணப்படுத்துவது மட்டுமல்லாது அந்த பணியில் நாம் தொடர்ந்து புதிய தலைமுறையினர் இளந்தலைமுறை செல்வதற்கு இந்த ஆவணப்படங்களும் இதனோடு ஒட்டிய அனசர் அவர்களுடைய அந்த முஸ்லீம் அரசியலின் ஒரு முதல் நிலை சிந்தனையாளராக, முதல் நிலை செயற்பாட்டாளராக, முதல் நிலை குரல் பதிவாளராக சித்திலப்பையை அடையாளம் காட்டியிருப்பதும் இலங்கை முஸ்லீம் அரசியல் வரலாற்று எழுதுகையில் முக்கியமான ஒரு பங்களிப்பாகவே நான் கருதுகின்றேன். அண்மையிலே நான் ஒரு காந்தியினுடைய போராட்டம் குறித்த ஒரு ஆவணப்படத்தை பார்வையிட கிடைத்தது. அதிலே காந்தி இருக்கவில்லை, காந்தியோடு பங்களிப்பு செய்த பெண்களினுடைய பங்களிப்பு குறிப்பிடப்பட்டிருந்தது. அதே போன்று இனிவரும் ஆக்கங்களில் சித்திலப்பையினுடைய மனைவி சித்திலப்பையனோடு இணைந்து பங்காற்றிய பெண்களினுடைய பணியும் இந்த ஆவணப்படத்தினூடாக, படங்களின் தொடர்ச்சியான செயற்பாட்டினூடாக இடம்பெற வேண்டும். அதற்கான என்னுடைய பிரார்த்தனையை இந்த இடத்தில் தெரிவித்து நன்றி கூறி முடிக்கின்றேன். Knowledge Box, the value-based media network.